VR Knowledge Edge channel க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல திருமண பதிவை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து சான்றிதழை பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அத மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸ்ல TN Reginet னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்ல எப்படி உங்களுக்கான அக்கவுண்ட கிரியேட் பண்ணுவது என்று ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான அக்கவுண்ட கிரியேட் பண்ணிக்கங்க. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்ட பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து கிரியேட் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் திருமண பதிவு சட்டம் 2009 இருந்து தான் நடைமுறையில் உள்ளது என்பதையும், இச்சட்டம் உருவானதுக்கு பிறகு நடந்த அனைத்து திருமணங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்றும், திருமணமானதிலிருந்து 90 நாட்களுக்குள் பதிவு செய்தால் 100 ரூபாய் கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் என்றும், 90 நாட்களுக்கு பிறகு பதிவு செய்தால், அதாவது அடுத்த 60 நாட்களுக்குள் பதிவு செய்தால் 150 ரூபாய் கட்டணமும், அடுத்து 150 நாட்களை கடந்துவிட்டால் ரூபாய் 1150 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து இந்த இடத்துல உள்ள தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்திற்கு தொடர்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். முதலாவது திருமண விவரங்கள். இதில் திருமணம் நடைபெற்ற டேட்டை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. முகவரி விவரங்களில் இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் திருமணம் பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திருமணம் நடைபெற்ற ஊரின் பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திருமணம் நடைபெற்ற கிராமத்தின் பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திருமணம் நடைபெற்ற தெருவின் பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருமணம் நடைபெற்ற முழுமையான முகவரியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து திருமணம் நடைபெற்ற ஏரியாவின் பின்கோட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கணவரின் விவரங்களை கொடுக்க வேண்டும். முதலில் கணவரின் முழு பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அவருடைய பிறந்த தேதியை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கணவரின் மதம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திருமணத்தின் போது அவர் பேச்சுலராக இருந்தாரா, அல்லது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இருந்தாரா, அல்லது மனைவி இறந்த விடோவராக இருந்தாரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு தகுந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை குறிப்பிட வேண்டும். அதாவது அவர் வேலை செய்பவரா, அல்லது படித்து கொண்டிருப்பவரா, அல்லது வேறு ஏதாவது இருந்தால் அதர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் குறிப்பிடலாம். கணவர் வெளிநாட்டில் உள்ளவர் என்றால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பாஸ்போர்ட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த கண்ட்ரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவருடைய தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த ஊரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அதர்ஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கணவரின் முழு முகவரியையும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏரியா பின்கோட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கணவருடைய அப்பாவினுடைய விவரங்களில் அப்பா பெயரை டைப் பண்ணிக்கோங்க. அவர் உயிருடன் உள்ளாரா, அல்லது இறந்து விட்டாரா என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுங்க. உயிருடன் இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அவருடைய வயதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இறந்து விட்டார் என்றால் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மகனுடைய அட்ரஸில் தான் தந்தையும் உள்ளார் என்றால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உள்ள மகனுடைய அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபில் ஆகிடும். கணவருடைய அம்மாவினுடைய விவரங்களை இங்கே கொடுக்க வேண்டும். அதற்கு முதல்ல அம்மாவின் பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. உயிருடன் இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அவர்களுடைய வயதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இறந்திருந்தால் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல கணவர் மற்றும் மகன் வசிக்கும் வீட்டில்தான் அம்மாவும் உள்ளார்கள் என்றால் இரண்டில் ஏதாவது ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கொடுத்துருக்க அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல மனைவியின் விவரங்களை இந்த பேஜ்ல கொடுக்க வேண்டும். கணவருக்கு என்ன மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி மனைவிக்கும் கொடுக்க வேண்டும். அதாவது மனைவியின் முகவரி, மனைவி என்ன தொழில் செய்கிறார் அல்லது படிக்கிறாரா என்பதையும், வெளிநாட்டில் உள்ளாரா என்பதையும், அவருடைய தந்தையின் தகவல்களையும் அம்மாவின் தகவல்களையும் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடன் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜில் திருமணத்திற்கு யார் சாட்சியாக உள்ளாரோ அவருடைய தகவல்களை கொடுக்க வேண்டும். முதலில் பேரண்ட்ஸ் விட்னஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடன் திருமணத்திற்கு யார் சாட்சியாக உள்ளாரோ அவருடைய தகவல்களை கொடுக்க வேண்டும். முதலில் பேரண்ட்ஸ் விட்னஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடன் கணவரின் அப்பா அம்மாவினுடைய பெயரும் மனைவியின் அப்பா அம்மாவினுடைய பெயரும் ஷோ ஆகும். இதில் யாராவது ஒருவரை விட்னஸாக செலக்ட் செய்ய வேண்டும். நீங்கள் செலக்ட் செய்த சாட்சியாளர் உங்களுக்கு என்ன ரிலேஷன் ஆகிறார் என்பதை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய பெயரை டைப் பண்ணிக்கங்க. சாட்சியாளருக்கான ப்ரூஃப் இதில் ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணீங்களோ அதனுடைய நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சாட்சியாளரனுடைய அட்ரஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொருவரையும் சாட்சியாளராக ஆட் பண்ண வேண்டும். அதாவது கணவர் பக்கம் இருந்த ஒருவரும் மனைவி பக்கம் இருந்த ஒருவரையும் ஆட் பண்ண வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதர்ஸ் டீட்டெயில்ஸுங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு திருமணத்தை யார் நடத்தி வைத்தார்களோ அவர்களை இந்த ஆப்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பெற்றோர்கள் நடத்தி வைத்திருந்தால் அவர்களுடைய பெயரை செலக்ட் பண்ணதும் ஏற்கனவே நாம் அவர்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பதால் நேம் அட்ரஸ் எல்லாம் ஃபில் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுடைய திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்திருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யார் தலைமையில் எங்கே மேரேஜ் நடந்தது என்பதையும் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் நம்பரையும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பதிவு பண்ணீங்களோ அந்த ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் காப்பி எத்தனை நகல் வேண்டுமோ அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஒரு நகல் ரூபாய் 10, உங்களுக்கு எத்தனை நகல் வேண்டுமோ அதனுடைய நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு பெற்றுக்கொள்ள முடியும். யார் அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது கணவரா அல்லது மனைவியாங்கிற ஆப்ஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேண்ட் நேமுங்கிற இடத்துல கணவரின் பெயரை கொடுத்துக்கோங்க, அல்லது மனைவியை செலக்ட் பண்ணியிருந்தால் மனைவியின் பெயரை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருங்கிற இடத்துல இந்த இடத்துல யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரூஃப் டீட்டெயில்ஸுங்கிற செக்ஷனுக்குள்ளார போவீங்க. இதில் இந்த இடத்துல கணவரை செலக்ட் பண்ணிவிட்டு அவருடைய ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், மூணு டாக்குமெண்ட்டையும் கொடுக்க வேண்டும். அட்ரஸ் ப்ரூஃப் என்றால் இது போல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களிடம் அட்ரஸ் ப்ரூஃப் என்ன உள்ளதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் மனைவியை செலக்ட் பண்ணிவிட்டு அவர்களுடைய மூன்று ப்ரூஃபையும் இதில் ஆட் பண்ணணும். அதன் பிறகு கிரியேட் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷோ ஆகும். அதுக்கு கீழே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரொசீடு ஃபார் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனை ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த இடத்துல உள்ள கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் இந்த இடத்துல கணவருடைய சிக்னேச்சரும் இந்த இடத்துல மனைவியின் சிக்னேச்சரும் பண்ண வேண்டும். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் கூட இணைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணாலும் அதை இரண்டாக கொடுக்க வேண்டும் என்பதையும், நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் அப்ரூவல் பெற்ற அலுவலர்கள் அல்லது நோட்டரியிடம் சிக்னேச்சர் வாங்க வேண்டும். என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும் என்றால் கணவர், மனைவி, கணவரின் அப்பா மற்றும் மனைவியின் அப்பா அனைவரின் ஆதார் கார்டையும் இணைக்க வேண்டும். அடுத்து உங்களுடைய திருமண பத்திரிகையும் இணைக்க வேண்டும். இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் பேஜில் கணவருடைய ஃபோட்டோவும் மனைவியின் ஃபோட்டோவும் இந்த இடத்துல ஒட்டிட்டு இந்த இடத்துல கணவரின் கட்டை விரல் ரகையும் மனைவியின் கட்டை விரல் ரகையும் வைத்து விடுங்கள். இந்த இடத்துல கணவரின் சிக்னேச்சரையும் மனைவியின் சிக்னேச்சரையும் போட வேண்டும்.
திருமணம் எந்த கோவிலில் நடந்ததோ அந்த கோவில் பூசாரி அல்லது சர்ச் என்றால் பாதிரியார் அவர்களின் சிக்னேச்சரையும் வாங்கி கொள்ளுங்கள். இந்த இடத்துல மனைவியின் அப்பாவிடமும் இந்த இடத்துல கணவரின் அப்பாவிடமும் சிக்னேச்சர் வாங்கி கொள்ளுங்கள். அடுத்து திருமண பதிவு அலுவலகத்திற்கு செல்வதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும். அதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இனிஷியல் டோக்கனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகன்ட் டைப்புங்கிற இடத்துல ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகன்ட் நேமுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த டேட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இது போல் ஷோ ஆகும். இதில் எந்த டைமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஐடி ப்ரூஃப் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு பாப்அப் ஷோ ஆகும், அதை எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்லிப் ஷோ ஆகும். அதை டவுன்லோட் பண்ண கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது போல் ஷோ ஆகும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின டேட்டில் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டும். அங்கே உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.